ஆஃப்லைன் சூதாட்ட மோகம் இளைஞர்கள் மட்டுமின்றி மத்திய வயதினரையும் பாடாய்படுத்தி வருகிறது. அடுத்தடுத்து உயிர்கள் பறிபோவதால் இந்த விவகாரம் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. பொது முடக்கத்தில் பொழுதுபோக்குக்காக ஆன்லைனில் ரம்மி விளையாடத் தொடங்கிய பலர் அதற்கு அடிமையாகி இறுதியில் உயிரையும் பணயம் வைத்து விடுகின்றனர். முதலை வாயில் போட்டதைப் போல் ஆன்லைன் ரம்மியில் போட்ட பணத்தை மீட்க முடியாமல் புதுச்சேரியில் ஒருவரும் பெரம்பூரில் ஒருவரும் உயிரை மாய்த்து கொண்டதை அறிந்திருப்போம். தப்புதான் போத மாதிரி விளையாடிட்டே இருக்கணும். ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு 50,000 ஜெயிச்சாக்கா மொத்த மூணு நாள்ல 2 லட்சம் நம்ம கிட்ட வெளியே போயிருது. அது எனக்கு புரியவே மாட்டேது. அது புரியாமே ஊட்டகாசை பிடிச்சிடலாம், இந்த டோர்னமெண்ட் அடிச்சிடலாம், அந்த டோர்னமெண்ட் அடிச்சிடலான்னு பல டோர்னமெண்ட் விளையாட்டும் அது எதுலையுமே அடிக்க முடியல. கடைசிக்கு அவனுக்கு நம்மளை வச்சுதான் செஞ்சானுன்றது எனக்கு தெரிஞ்சிது. தற்போது மீண்டும் அதே போன்ற நிகழ்வு, இந்த முறை கோவையில் உயிரை பறித்துள்ளது ஆன்லைன் ரம்மி. சீரநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த மதன்குமார் ஆரம்பத்தில் சிறு சிறு தொகையாக ஆன்லைன் ரம்மியில் வென்று மகிழ்ச்சியாக செலவு செய்து வந்துள்ளார். பின்னர் கடன் வாங்கி போட்ட பணத்தை எடுக்க முடியாததால் விரக்தியில் இருந்த மதன்குமார் குடி பழக்கத்துக்கும் அடிமையானதாக தெரிகிறது. விளைவு, மன உளைச்சலால் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். கடந்த 2 வாரங்களில் மட்டும் ஆன்லைன் ரம்மியால் 3 பேர் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளனர். மேலும் பலர் ரம்மி மோகத்திலிருந்து மீள முடியாமல் சிக்கியுள்ளனர். இன்டர்நெட் கேமிங் டிசார்டர் IGDன்னு சொல்கிறோம். இது என்னென்னா ஒரு MRI RSNA இருக்குது, ரேடியோலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் நார்த் அமெரிக்கான்னு. அவங்க வந்து இந்த மாதிரி அடிக்ஷன் இருக்கவங்களுக்கு MRI ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்காங்க. MRI ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் ஃப்ரான்டல், நம்ம மூளையோட முன்பகுதி ஃப்ரான்டல் ஏரியான்னு சொல்லுவோம், அந்த ஃப்ரான்டல் ஏரியாவில் ஆக்டிவிட்டி லெவல் கம்மியாகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நம்ம ஸ்க்ரீன் டைம்னு சொல்கிறோம். இப்போ ஆவரேஜ் ஸ்க்ரீன் டைம் 2-3 மணி நேரம் தான் பார்க்கணும் அப்படிங்கிறத ரெக்கமெண்டேஷன். அதுக்கு மேலே ஸ்க்ரீன் டைம் பார்க்கும்போது நம்ம மூளையில் இருக்கிற 3 ஹார்மோன், செரட்டோனின், டோப்பமின், அந்த மாதிரி இருக்கிற ஹார்மோன்ஸ் வந்து கம்மியாகுது. அந்த லெவல் கம்மியாகும்போது அவங்களுக்கு டிப்ரெஷன் அப்படின்னு ஒன்று வருது, அதாவது மன அழுத்தம் வருது. ஆன்லைன் சூதாட்டங்களிலிருந்து மீண்டு வர சில வழிமுறைகளையும் மருத்துவர் ஆதித்யன் குகன் முன்வைக்கிறார். இன்கேஸ் ஏதாவது ஒரு மன அழுத்தமோ இல்லை ஒரு டிஃபிகல்ட் டைம் இருக்குது, லோ மூட் இருக்குதுன்னா வெளியில் சொல்லணும். நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட ஹெல்ப் எடுத்துக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுறது, அப்போ தான் நம்ம ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டுக்கு போயோ இல்லை வேறு ஏதாவது சைக்காலஜிஸ்ட்டை போய் ஒரு ஹெல்ப் எடுக்க முடியும். அது அவங்க உள்ளேயே வச்சுட்டு அந்த சூசைடல் டெண்டன்சியை ஓவர் கம் பண்ணணும்னு நினச்சா அது ஒரு தவறான செயல். நம்ம சில மருந்துகள் இருக்குது, இப்போ அட்வான்ஸாக மாத்திரைகள் இருக்குது, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ப்ளூ வேல்ஸ், பப்ஜி உள்ளிட்ட ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தடை விதிக்கப்பட்டதை போல் உயிரை குடிக்கும் ரம்மி உள்ளிட்ட ஆன்லைன் சூதாட்ட ஆப்புகளுக்கும் தடை விதிக்க வேண்டும் என்பதை அனைவரின் எதிர்பார்ப்பு. புதிய தலைமுறைக்காக கோவை செய்தியாளர் சுதீஷுடன் பிரியா. தி சென்னை சில்க்ஸ் தீபாவளி லேட்டஸ்ட் கலெக்ஷன், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.